ஹே காய்ஸ், மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒரு குரூப் ரைட் ஆர்கனைஸ் பண்ணணும். அதில் வந்து நிறைய பேர், கிட்டத்தட்ட 16 பேர் புக்கிங் பண்ணியிருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பேமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ரைடு போகிறோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கே அப்படியே அந்த நாள் எப்போ வரோங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ஒரு அறிவிப்புக்காக தான் இப்போ வந்திருக்கேன். எப்படின்னா, நான் இங்கேருந்து நாளைக்கு காலையில், அதாவது இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லையா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் 8 to 10 o'clock நான் இங்கேருந்து ரைடை சென்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸோ என் கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, இங்கே திருநெல்வேலி, திருச்செந்தூர், காயல்பட்டணம், இல்லைன்னா தூத்துக்குடி, கோயில்பட்டி, அப்படி யாரும் இருந்தீங்க, எனக்கு வரணும்னு விருப்பம் இருந்தது அப்படின்னா என் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம நாளைக்கு வந்து இங்கேருந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணி நம்ம சென்னைக்கு, நாளைக்கு இரவுக்குள்ளே நம்ம சென்னைக்கு போய் சேர்ந்து நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையிலேருந்து நம்ம போகிறோம். அதில் வந்து நமக்கு என்னுடைய டேரிஃப் வந்து பார்த்திங்கன்னா, சென்னை டு ஏலகிரி தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஒருவேளை புக்கிங் பண்ணிங்கன்னா நீ சென்னை டு ஏலகிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் இங்கேருந்து அங்கே வர்றது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிடணும். என் கூட வரலாம், அதாவது நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம், அவ்வளோதான். அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அறிவிப்பு. இங்கனோடு இருக்கிறவங்க, அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி, இந்த பக்கத்தில் இருந்து நம்ம எல்லாம் ஒன்றா போகலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம எல்லாம் ஒன்றா போகலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய ரிஜிஸ்டர் பண்ணவங்க நிறைய பேமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க, கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணுங்கள் இந்த இன்றைக்கி 5 o'clock. இதில் எண்ணிக்கை வந்து முக்கியம் கிடையாதுங்க. நம்ம வந்து 15 to 20 தானே இருக்கோம் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நாம் வந்து எல்லாம் ஒன்றா ஒரு நாள் போகணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நம்ம அந்த வாய்ப்பை கொடுத்தோம்னா மற்றவங்க வருத்தப்பட வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகிறதுக்கு இந்த வாய்ப்பை வந்து உருவாக்கி வச்சிருக்கு. ஏலகிரியில் ஈவெண்ட்டும் வந்து நல்லா ஸ்பெஷலாக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. நம்ம போட்டிகள், அதாவது நமக்குள்ள வந்து நம்ம காம்படிஷன்ஸ்லாம் நடத்தி பரிசுகள் கொடுக்குறதோ, அதுக்கப்புறம் அங்கே ஆக்டிவிட்டீஸ், அதாவது அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணுற மாதிரியோ நான் நிறைய பண்ணி வச்சுருக்கோம். நம்ம கேம்ப் ஃபயர் பண்ணுறோம், அதில் நிறைய நம்மளுடைய அனுபவங்களை கன்வர்சேஷனாக சொல்லி இப்போ ஷேர் பண்ணிக்கிட போகிறோம். அதுக்கப்புறம் சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டு, அதாவது சன்செட்டு வியூ பாயிண்ட்டு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஏலகிரியில் என்ன பார்க்குறதுக்கு இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஏலகிரிக்கு வந்து பாருங்கங்க, அந்த வைபே வேறு லெவலில் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம ஒன்றே போய் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏழைகளின் ஊட்டின்னு அதை சொல்லுவாங்க, ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதனால் ஏழைகளின் ஊட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது காயல் 92 ரைடர்ஸ் சேனலில் சார்பாக. இந்த அடியன் தான் நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னும் 2 தாங்க இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நம்ம நட்புதாரர்களோட சேர்ந்து ஒரு ரைடு பயணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வெற்றியடைந்த ஒரு ரைடாக நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தான் வேணும். நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து போகிறவங்க என் கூட நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்றைக்கே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். என்ன வேறு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம கிசார் ப்ரோட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். கிசார் ப்ரோவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவர் தான் ஏலகிரிக்கு மலைக்கு மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கி கஷ்டப்பட்டு எடுக்கிற அந்த ஈவெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த அமௌண்ட்டை நம்ம அவர்கிட்ட கொடுத்தா தான் அவர் அங்கே வந்து யாருக்கு என்ன சாப்பாடு, நான்வெஜ் யாருக்கு, வெஜ் யாருக்கு, டீ காஃபி, இது எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். எத்தனை பேருக்கு அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாமே அவர் ரெசார்ட்காரங்கிட்ட சொல்லி ரூமு எல்லாமே ரெடி பண்ண முடியும். நமக்கு வந்து நம்ம மொத்தமாக போகிறோம். நான் எப்படி போனால் எந்த அளவுக்கு நான் வந்து கஷ்டப்படாமல் இருந்து வரணும்னு நினைப்பேனோ அதே மாதிரி தான் எல்லாருமே, எல்லாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கேன். ஸோ அதனால் ரெசார்ட்டில் வந்து எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது. படுக்கையிலையும் சரி, பாத்ரூம்லையும் சரி, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுலையும் சரி, எதுக்குமே வண்டி பார்க்கிங்லையும் சரி, எதுக்குமே கஷ்டமே இருக்கக்கூடாதுன்ட்டு நல்லா பார்த்து பார்த்து நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கிசாருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, அவர் உங்களுக்காக ஃபோன் எடுத்து பேசுகிறதுக்கு ரெடியாக இருப்பார் கண்டிப்பாக. மற்றபடி டவுட் இருந்தாலும் எங்கிட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், யூடியூப்லேயும் பர்சனலாக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். நான் கமெண்ட் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ நம்ம ரெடியாக, நீங்கள் எல்லாருமே ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் பொங்கல் வேறு வருது. ஸோ அதனால் லீவை வந்து நம்ம அதுக்கு தானே யூஸ் பண்ணுவோம், எங்கிட்ட இருக்க கொஞ்சம் கொஞ்சம் காசை நான் அதுக்கு தானே யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். கண்டிப்பாக அது வந்து வாய்ப்பு எனக்கு இப்போ தான் அமைஞ்சுதுங்க. ஸோ நமக்கு வாய்ப்பு அமையும் போது தான் நம்ம அதை ரெடி பண்ண முடியும். என் கதையே உங்களுக்கு தெரியும்ல, பிளான் பண்ணி பண்ணனா எந்த இளவும் ஒன்றுக்கு ஆகாது. அதனால் பிளான் பண்ணாமல் திடீர்னு முடிஞ்சால் தான் எனக்கு கரெக்டாக முடியும். ஸோ அதனால் நம்ம எண்ணிக்கையை பார்க்க வேண்டாம், நம்ம எல்லாம் சேர்ந்து ரைடு போகிறத மட்டும் சந்தோஷமாக அனுபவிப்போம். அந்த ரைடை வந்து வேறு லெவலில் ஃபன் ஆக்குவோம், மகிழ்ச்சியானதாக ஆக்குவோம், சரிங்களா? கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண காத்துட்ருக்கவங்க எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் சீக்கிரமாக பண்ணுங்கள். சீக்கிரமாக உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணுங்கள். இன்றைக்கி சாயந்தரம் 5 o'clock புக் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, பாய் கைஸ்.